Hello friends, welcome to Pranis Food Paradise. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சோளமும் கருப்பு உளுந்தும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு தோசை ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு பண்ணுற ரெசிபிஸ் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 250 கிராம் வந்துட்டு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன், கால் கிலோ இருக்குது. இப்போ இதில் பிளாக் கிராம் அதாவது கருப்புழுந்து, இது வந்துட்டு முழு கருப்புழுந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம தோசைக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோளமும் உளுந்தும் ரெண்டுமே நான் ஒன்றா கலந்து ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நான் கொஞ்சமான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், அதனால் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க. இது கண்டிப்பாக ஒரு 4 to 5 மணி நேரமாவது ஊறணும். ஏன்னா சோளம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ 4 மணி நேரம் ஊறினா தான் அது மினிமம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்துட்டு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் மிக்சியில் போட்டு இதை நான் மாவு அரைக்க போகிறேன். இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக வராது, இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் நிற நிறம் தான் இருக்கும். ஒன்ஸ் இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம 8 மணி நேரம் இது வந்துட்டு புளிக்க வைக்கணும். பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மாவில். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு நம்ம மாவை அழகாக தோசையாக ஊற்றிடலாம். இப்போ இது பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இதோடய ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும், உளுந்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இந்த வெள்ளை சோளத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ டைஜஷன் வந்துட்டு சீக்கிரமாக ஆகும். அது இல்லாமல் இது வந்துட்டு சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இதை கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு சீராக வச்சுருக்கோம். அது போக இது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சோளமும் உளுந்தும் நம்ம சேர்ந்து ஆட் பண்ணுறதுனால இது வந்து போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலரில் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் நம்ம வெங்காயம் நறுக்கி போட்டு ஆனியன் தோசையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு பிளானிங்கில் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதிலேருந்து கலோரிஸ் வந்துட்டு அவ்வளோவா இல்லை. ஏன்னா நம்ம ரைஸ் எதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ பாருங்கள் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ இந்த தோசை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு மில்லட் தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிறதுனால. ஸோ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் வந்து இஞ்சி தக்காளி சட்னி போட்டு நான் ரெடி பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சட்னியோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸில் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.